வேலுமணி இப்ப வீரமணி அடுத்து யாரு அப்படின்னு கேக்குறாங்க சொல்ல வேண்டியது இல்ல ஒருத்தர் அவரே நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு நீதிமன்றத்தில் அவகாசம் கேட்கிறாரு ராஜேந்திர பாலாஜி இந்த மாதிரி வரிசையா கட்டம் சரியில்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு இந்தியா எதிர்கால கட்டத்தையே அவர் தான் வரைஞ்சிட்டு இருக்க மக்களின் முதல்வராக மகத்தான முதல்வராக ஏழைகளின் தொண்டனாக எம்ஜிஆருக்கு மேல புகழோட வந்துருவார் போல ஸ்டாலின் மணல் கொள்ளை இதுவரைக்கும் இல்லாத ஒரு செய்தியாது இருக்கு அவங்க நுழையாத துறையே இல்லை அந்த அடிப்படையில இவங்களுக்கு பயத்துல பதறாங்க திமுக நடவடிக்கை எடுக்கணும் ஓட்டு போட்டா அப்புறம் திமுக பழி வாங்கின என்ன அர்த்தம் மக்கள் சிரிக்கிறாங்க திமுக ஒரு ரைடு நடத்துறாங்களே தவிர கைது நடவடிக்கை மாதிரி எதுவும் தெரியல இது ஒரு அரசியல் ஒரு ஐம்பது நாள் கூட கிடக்கலங்க இந்த நூத்தி முப்பது நாளுக்குள்ள ஒரு மனிதன் எவ்ளோ வேகமாதான் செயல்பட முடியும் அன்னைக்கு இருந்த அண்ணா திமுக வேற அன்னைக்கு இருந்த அண்ணா திமுக வேற இல்ல அது ஊழல் இல்லாத அண்ணா திமுக அதான் ஜெயலலிதா காலத்துல ஒரு கட்டுப்பாடான ஊழல் ஜெயலலிதாக்கு பிறகு கட்டவிழ்த்து விடப்பட்ட ஊழல் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் வந்து அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா அவங்க மேல உடல் குற்றச்சாட்டு இல்லையான்ற கேள்வி வருது சரியான கேள்வி ஒரு பாடல் உண்டுங்க அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பின் இல்லை வளர்ந்த இடம் தவறாக இருந்தா அன்னை யார சொல்றீங்க அன்னைனா தாய் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தான் தாய் லிபர்ட்டி தமிழ் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது திமுக செய்தி தொடர்பு செயலாளர் திரு பி டி அரசகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை முதல்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் வீட்டில் ரைடு அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி அவர் வீட்டில் ரைடு இப்போ அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர் வீட்டில் ரைடு கிட்டத்தட்ட நான்கு வருட ஆட்சியில் இருபத்தெட்டாயிரம் கோடி கிட்ட அவர் வந்து வருமானத்திற்கும் அதிகமாக சொத்து சேர்த்துருக்கிறாரு அப்படின்ற கணக்கை வரும் லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லிருக்கிறாங்க இதுக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்க அறிக்கையும் விட்டுருக்குறாங்க திமுக வந்து ரொம்ப காழ்ப்புணர்ச்சியோட இந்த ரைடு நடத்துகிறாங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு இடையூறு செய்கிற வகையில் இது நடத்துறாங்க அப்படின்னு நீங்க எப்படி பாக்குறீங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சிங்கிறத வந்து கடுமையான மறுக்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சாதாரண பாமர மனுஷனு கூட தெரியும் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு ஏறத்தால் அந்த கூவத்தூருக்கு முன்னால் பின்னால்னு வச்சுக்கலாம் கூவத்தூருக்கு முன்னாலும் லஞ்சம் இருந்தது ஊழல் இருந்தது அந்த அம்மா உயிரோடு இருந்ததால் கொஞ்சம் அதாவது அச்சத்தோடு செய்தார்கள் அதுக்கு த காமரவு தலைமறை த காமரவு தலைமரவுன்னு சொல்கிற மாதிரி செய்தார்கள் ஆனால் அந்த அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு தடியெடுத்தெல்லாம் தண்டக்காரன் என்று கிராமத்தில் பழமொழி சொல்வதைப் போல இவர்களை கேட்பதற்கு ஆள் இல்லை அவரவர் இலாக்காவை அவரவர் பார்த்துக்கொள்வது கொள்வது அவரவருக்கு ஆளுகமைக்குரிய அந்த எட்ட எம்எல்ஏக்களை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பங்கீடுகளை இவர்களை கொடுத்துக்கொள்வது கொள்வது இப்படியெல்லாம் எழுதப்படாத ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் ஆட்சி நடந்தது அதிமுக ஆட்சி நடந்தது என்று சொல்வதை விட திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒப்பந்த நிறுவனம் கம்பெனி நடந்தது பிரைவேட் கம்பெனி என்றுதான் சொல்ல வேண்டும் அது வந்து வெட்ட வெளிச்சமாக எல்லாத்துக்குமே தெரியும் இதை வந்து நான் சொல்லி தான் அல்லது கழகம் சொல்லி தான் அல்லது தலைவர் சொல்லி தான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை அந்த மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் இன்றைய தமிழகத்தினுடைய மக்களின் மகத்தான முதல்வருமான அண்ணன் தளபதியார் அவர்கள் செல்லுமிடமெல்லாம் பரப்புரைகளை சொன்னார்கள் கண்டிப்பாக ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது சட்டத்திற்கு அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் மன்றத்தில் மக்கள் மன்றத்திற்கு பதில் சொல்லியாக வேண்டும் அதை திமுக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது கொள்ளை கொலை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் மீது கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று சொன்னார்கள் சொன்னார் செய்கிறார் என்று சொல்லுகிறார்கள் சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறது அரசு மக்களுக்கு எத்தனையோ மக்கள் நல பண திட்டங்களை மக்கள் திட்டங்களை தொடர்ந்து நாளொரு மேனி பொழுதோர் வண்ணம் என்று சொல்வதைப் போல தலைவர் செய்து கொண்டே இதில் பார்த்தா முதல் வேலுமணி இப்போ வீரமணி அடுத்து யார் அப்படின்னு கேட்குறாங்க சொல்ல வேண்டியதில்லை ஒருத்தர் அவரே நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு நீதிமன்றத்தில் அவகாசம் கேட்குறாரு நீதிமன்ற அவகாசத்தை மறுக்குது வழக்கை எதிர்கொள்ள சொல்லுது ராஜேந்திர பாலாஜி இந்த மாதிரி வரிசையாக தொடர் நடவடிக்கைகள் வந்துக்கிட்டு இருக்குது தொடர் நடவடிக்கைகள் வருதுன்னா ஒரு சத்தியத்துக்குரியவங்க நியாயத்துக்குரியவங்க தர்மத்துக்குரியவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுத்தால் காவல்துறை வந்து நடவடிக்கையில் ஈடுபட்டால் ஐயோ ஒரு சத்தியமானவர் நியாயமானவர் நல்லவர் நல்ல ஒரு நல்ல மனுஷன் சமூக சேவகர் அவர் மேலே போய் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களே அவருடைய வளர்ச்சி பொறுக்காமல் எடுக்கிறீங்கன்னா கொள்ளையடித்தவர்கள் மீது வரம்புக்கு மீறி சொத்து சேர்த்தவர்கள் மீது ஏறக்குறைய இவர்கள் கள்ள நோட்டடித்தவர்களுக்கு சமமானவர்கள் மக்கள் பணத்தை ஏமாற்றி கொள்ளையடித்து லஞ்சல் ஆவணியத்தின் மூலமாக சொத்துக்களை பினாமிகளின் பெயர்களை சேர்த்து வைத்தவர்களுக்கு பெயர் ஏறக்குறைய கள்ள நோட்டு அடிக்கிறவனுக்கு இவங்களுக்கு வேற பெரிய வேறுபாடு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆக மக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மகத்தான ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அமைச்சர் என்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அந்த பொறுப்பை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் என்ன வேணாலும் செய்யலாம் நம்ம யார் தட்டி கேட்க முடியும் நம்ம கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று ஆவணத்தின் தலைக்கான கணத்தில் செய்யப்பட்ட அந்த நடவடிக்கைகள் தான் உப்பு தண்ணி குடித்தாக வேண்டும் என்ற நிலையிலே நடவடிக்கைக்கு அவர்கள் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதில் எந்த விதமான அரசியல் உள்நோக்கமும் இல்லை அடுத்து உள்ளாட்சி தேர்தல் இது வந்து வேடிக்கையாக இருக்குது என்னென்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுதே ஏறத்தாழ அறுபது சதவீதத்திற்கு மேற்பட்ட வெற்றியை நேரடியாகவும் ஒரு இருபது சதவீதத்திற்கு மேற்பட்ட வெற்றியை மறைமுகமாகவும் கழக கழகம் பெற்றது என்ன நேரடி மறைமுகம்னு கேட்டிங்கன்னா திமுக வெற்றி பெற்று அந்த ஒன்றிய பெருந்தலைவர்கள் அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட ஊராட்சி தலைவர் இது போன்ற பதவிகளை ஐம்பதுலிருந்து அறுபது விழுக்காடுகள் நேரடியாக பெற்றது ஒரு பதினைந்துலேருந்து இருபது விழுக்காடுகளை அதிமுக அமைச்சர்கள் பறித்து கொண்டார்கள் அதாவது வந்து ஒருத்தரை விலைக்கு வாங்குறது ஒருத்தரை கடத்துறது ஒருத்தரை ஓட்டு போட விடாமல் பண்றது ஒருத்தர் ஜெயிச்ச ஜெயிக்காதுன்னு ஜெயிக்கலன்னு சொல்லி அறிவிக்க செய்கிறது இந்த மாதிரி அத்துமீறல்களில் நடைபெற அத்துமீறல்களில் தலையிட்டு ஒரு பதினைந்து டு இருபது சதவீதத்தை அவங்க பறிச்சுக்கிட்டாங்க ஆக எழுபத்தைந்து சதவீத விழுக்காடு எதிர்க்கட்சியாக இருக்கிற போதே திமுக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றது இன்றைக்கு மா மக்களின் முதல்வராக மகத்தான முதல்வராக ஏழைகளின் தொண்டனாக தந்தை பெரியாரின் மா மாணவ மாணவனாக அண்ணாவின் தம்பியாக கலைஞரின் பிள்ளையாக இன்றைக்கு நல்லவர்களின் முகவரியாக தலைவர் தளபதியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்து அரும்பல திட்டங்களை மக்களுக்கு வாரி கொடுத்து கொண்டிருக்கிற போது மக்களாட்சி நடக்கிற போது கண்டிப்பாக உள்ளாட்சியில் வெற்றி பெறுவதற்கு பெரிய கடினமாக இருக்கும் என்பது எனக்கு தோன்றவில்லை அடுத்து இந்த மாவட்டங்கள் இந்த ஒம்பது மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா வேலூராக இருக்கட்டும் திருப்பத்தூராக இருக்கட்டும் ராணிப்பேட்டையாக இருக்கட்டும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தென்காசி திருநெல்வேலி இதை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினர்கள் மூன்றில் இரண்டு பங்குக்கு மேலே சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு ஒரு சில இடங்கள்லாம் நூறு சதவிகித சட்டமன்ற உறுப்பினர்களை திராவிட முன்னேற்ற கழகம் தம்முடைய கழக அரசு கழகம்தான் பெற்றிருக்கிறது ஆக அப்படி இருக்கிற போது மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற போது நல்லாட்சி நடக்கிற போது மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் உள்ளாட்சிங்கிறது வந்து முழுக்க முழுக்க அந்த கிராமம் சார்ந்த அந்த பகுதி சார்ந்த அந்த ஊர் சார்ந்த மக்களோடு மக்களாக மக்களுக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கிற மக்கள் பணிகளை தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர்கள் தான் வெற்றி பெற முடியும் என்னென்னா கட்சியினுடைய சின்னத்தில் ஒன்றிய கவுன்சில் மாவட்ட கவுன்சில் கட்சியுடைய சின்னத்தில் போட்டிடுவாங்க ஊராட்சி கவுன்சிலர் ஊராட்சி தலைவர் சுயேச்சை சின்னத்தில் தனி சின்னத்தில் போட்டிடுவாங்க ஆக உள்ளாட்சி தேர்தலுக்காக அரசியல் நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிற அவசியம் கழகத்திற்கு திமுகவுக்கு இல்லை அந்த ரைடு நடக்கும்போது முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி சொல்கிறாரு எந்த விதமான எவிடன்ஸும் அவங்க வந்து கைப்பற்றலை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையில் ரோல்ஸ் ராய் கார் உட்பட தான் முறைகேடு பண்ணி தான் அவர் சம்பாரிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வருது வெள்ளி தங்கம் உட்பட மணல் கொள்ளை பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு அதை எப்படி பார்க்குறீங்க இது வரைக்கும் இல்லாத ஒரு செய்தியா அது இருக்குது அப்படின்னு சொல்ல ஆமாம் இது வீரமணி மட்டுமல்ல முன்னாள் அமைச்சர்கள் பெரும்பாலும் எழுபத்தைந்து சதவீத விழுக்காடு முன்னாள் அமைச்சருடைய அவருடைய நிலங்கள் அவர்களுடைய சொத்துக்கள் அவர்களுடைய நிறுவனங்கள் ஃபேக்ட்ரிக்கள் அவருடைய பினாமிகள் பெயரில் நடைபெற நடக்கிற அந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தோம்னாவே கண்டிப்பாக மணல் வந்து எத்தனையோ வந்து என்ன சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு மணல் வந்து இன்னைக்கு வந்து கடத்தி வச்சுருக்காங்க பதுக்கி வச்சுருக்காங்க ஏன்னா மக்களுக்கு மணல் தட்டுப்பாடு வந்தது மணலுக்கு விலையேற்றம் வந்தது இதெல்லாம் இந்த மாதிரி செயல்பாடுகளால் தான் கனிம வளத்தை சுரண்டி இருக்கிறார்கள் அதில் ஒன்றும் மாற்று கருத்தில் அவங்க நுழையாத துறையே இல்லை அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க அரசியல் பழிவாங்க இருக்க நடவடிக்கை எது அப்படின்னு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் ஆளுங்கட்சி அதிமுக இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் ஆட்சி இருக்கும்போது தலைமை செயலாளரை தலைமைச் செயலகத்தில் வந்து தலைமை செயலாளர் அறையில் ரைடு பண்ணலையா முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய மா சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு பண்ணலையா அப்போல்லாம் இவங்க ஏன் கொந்தளிக்கலை இப்போ ஏன் கொந்தளிக்கிறாங்க அதுக்குள்ளே வேறுபாடாக பார்க்கணும் அப்போ ஏன் கொந்தளிக்கலன்னு கேட்டிங்கன்னா அப்போ ஆட்சி மேலிடத்தில் ஆட்சி அவங்களுக்கு வேண்டப்பட்ட பாஜக ஆட்சி இவங்க மாநிலத்தில் ஆளுங்கச்சு ஆனால் இன்றைக்கி திமுக அப்படின்னா திமுக எடுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் தோற்றதாக வரலாறு இல்லை அது ஜெயலலிதா அம்மையார் வழக்காக இருக்கட்டும் பிற வழக்குகளாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்குகள் கொடுக்கப்பட்ட சான்றுகள் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் எதுவுமே இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனதே இல்லை அந்த அடிப்படையில் இவங்களுக்கு பயத்தில் பதறாங்க அதான் திமுக வந்து வழக்கம் வந்து சாதாரணமாக போடாது உரிய ஆதாரங்கள் இல்லாமல் எவிடன்ஸ் இல்லாமல் வழக்கை தாக்கல் பண்ண மாட்டாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாங்க அப்படின்னால பதறாங்க என்ன செய்ய முடியும் இல்லை இப்போவும் எவிடன்ஸ் இருக்கிறதுனால தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக திமுக தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் இப்போ இப்பவும் மேலே இருக்கிறது பாஜக தானே இல்லை பாஜக இருந்தாலும் கூட அன்றைக்கி ஆளுங்கட்சிங்கிற போர்வையில் வந்து இங்கே இருக்கிற காவல்துறையை வந்து அவங்களுடைய ஏவல் துறையாக பயன்படுத்தினாங்க இல்லையா சஃபிஷியன்ட்டு டாக்குமெண்ட்டு எசென்சியல் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கைப்பற்றப்பட்ட படுற ஆவணங்கள் அவங்க முறைகேடாக சொத்து சேர்த்ததுக்கான ஆவணங்கள் பத்திரங்கள் அவங்களுடைய நகை தங்க நகைகள் வெள்ளி நகைகள் அவங்களுடைய சொகுசு கார்கள் இதெல்லாம் வந்து ஒப்பிட ஒப்பீடு பண்ண நிலையா மதிப்பீடு பண்ண நிலையா எப்போ வாங்கினது எவ்வளோ வாங்கினது பில்லோட வாங்கியிருக்காங்களா பில் இல்லாமல் வாங்கியிருக்காங்களா டேக்ஸு கட்டியிருக்காங்களா டேக்ஸு கட்டாமல் பண்ணியிருக்காங்களா இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்களே சொன்னீங்க ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கோடி ரூபா வந்து வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்னு அந்த இருபத்தெட்டு கோடி ரூபாங்கிறது ஒரு பிலிம்நேரி தான் ஆரம்ப கட்ட கண்டுபிடிப்பு தான் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவருடைய அபிடேவிட்ல அவர் தாக்கல் பண்ணிருக்க பார்த்தா ரெண்டு கோடி ரூபா அசையும் சொத்து ஆறு கோடி ரூபா அசையா சொத்து கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபா அசையா சொத்து ரெண்டு கோடி ரூபா அசையும் சொத்து கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரூபா சம்திங் தான் சொல்லியிருக்காரு அதிலே ஒரு கோடி அறுபது லட்ச ரூபாய் கடன்றதா சொல்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அது அறுபத்தெட்டு கோடி ரூபாயாக மாறுது ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா அதாவது அதான் சொல்கிறனே கேப்பாடு இல்லாமல் யார் என்ன செய்ய முடியுங்கிற மிகப்பெரிய ஒரு அராஜகத்தின் அடிப்படையில் அவங்கவுங்க முடிஞ்ச வரைக்கும் அடித்து கொள்ளையடிச்சு தான் இது க்ளஞ்ச ஒழிப்பு துறையாக இருக்கட்டும் வருமான வரித்துறையாக இருக்கட்டும் ரைடு போகும்போது இவங்க வந்து அதிமுக தொண்டர்களை கூப்பிட்றது கூச்சல் போடுறது வந்து அதாவது என்னன்னு சொல்கிறது சுதந்திர போராட்ட வீரர்களை கைது பண்ண போனால் எப்படி கூடுவாங்க பொது உடைமையாளர்களை கைது பண்ண போனால் எப்படி கூப்பாட போடுவாங்க எழுத்தாளர்களை பத்திரிகையாளரை கைது பண்ண போனால் எப்படி கூப்பாடப்படுவாங்க சமூக சேவகரை கைது பண்ண போனால் இப்படி கூப்பாட அவங்க வீட்டுக்கு ரைடு போனால் எப்படி போடுவாங்க அந்த மாதிரி இவங்க ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி திமுக பழி வாங்குது பழி வாங்குது பழி வாங்குது பழி வாங்குதுன்னா மக்கள் சிரிக்கிறாங்க அதைத்தானே அதுக்காகத்தானே திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம் திமுக நடவடிக்கை எடுக்கணும் ஓட்டு போட்டோம் அப்புறம் திமுக படி வாங்குனா என்ன அர்த்தம் அப்படின்னு மக்கள் சிரிக்கிறாங்க ஆனால் கூடுற மக்களுக்கு என்னென்ன சாப்பாடுன்ற மெனுவெல்லாம் வருது இல்ல அது வேற வழி இல்லை அப்பத்தானே வருவாங்க அன்னைக்கு இருந்து அதிமுக வேற இன்னைக்கு இருந்து அதிமுக வேற ஜெயலலிதா காலத்தில் இருந்த அதிமுக என்பது அது அது ஊழல் இல்லாத அமுக ஊழல் இல்லாத அதிமுக எப்பவுமே சொல்லலை எம்ஜிஆர் காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு வயதும் அறுத அரசியல் அனுபவம் போதலை ஆனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பல ஆனால் அதுக்கு பிறகு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறில் அவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்ற காலத்திலிருந்தே ஊழலுங்கிறதா தொடர்ந்து வருதே வருது உயர்நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்குகள் வந்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது தண்டனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவதாரங்கள் கட்டி இருக்கிறார்கள் ஆக அதிமுக அரசு வந்து ஊழல் இல்லாத அரசுன்னு யாருமே சொல்ல முடியாது இல்லை அப்போ ஜெயலலிதா காலத்தை விட மிஞ்சிய காலமாக ஜெயலலிதா காலத்தில் ஒரு கட்டுப்பாடான ஊழல் ஜெயலலிதாவுக்கு பிறகு கட்டவிழ்த்து விடப்பட்ட ஊழல் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி அவங்க பண்ணியிருக்காங்க அதனால் தலைவர் அவர்கள் உறுதியாக வந்து கழக அரசும் சரி காவல்துறை அதிகாரிகளும் சரி முறையான அதிகாரிகள் அதாவது சரியான அதிகாரிகள் முறையான நிர்வாகம் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி விமா விமானத்தில் போகும்போது ஒரு நண்பர் நண்பர்கள் பேசிட்டு வந்தாங்க அப்போ என் காது பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எம்ஜிஆருக்கு மேலே புகழோடு வந்துடுவார் போல் ஸ்டாலின் நான் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு யோசிக்கிறேன் பின்னாடி சீட்டில் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு நண்பர்கள் பேசிட்டு வராங்க எப்படின்னா எம்ஜிஆருக்கு ஒரு கவர்ச்சி இருந்ததுப்பா போராடம் போகிறா எம்ஜிஆரை பார்த்தா அவருடைய அழகளை மயங்கிறது அவருடைய திரைப்படங்களை நினச்சி அவருடைய பாடல்கள் கொள்கை பாடல்கள் இதெல்லாம் திரைப்படத்தில் வர பாடல்கள் இதெல்லாம் நினச்சி ஒரு மாதிரியான கூட்டம் எம்ஜிஆர் மேலே கவர்ச்சியின் அடிப்படையில் கவர்ச்சியின் பால் இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து நேர்மையின் பால் ஸ்டாலின் அவங்கள்ட்ட வந்து மக்களுடைய ஆதரவு பெருகிட்டு இருக்கு மக்களுடைய தாக்கம் அதாவது வந்து கவர்ச்சி கவர்ச்சின்னா அரசியலுடைய முதிர்ச்சியான கவர்ச்சி அரசியில் அவர் செஞ்சிருக்கிற சாதனைகள் அவர் கடந்து வந்த பாதைகள் இன்னைக்கு திமுக செயல்பாடுகள் பொதுவாக பாராட்டப்படக்கூடியதா இருக்கு ஆனா அவருக்கு கட்டம் சரியில்லை அவர் பேசவே முன்னாடி வந்தது அதாவது அவர் வந்து யதார்த்தமான அரசியல்வாதிங்க இப்ப மத்தவங்க வந்து சிலையடைய பேசுவாங்க இல்லையா இப்ப உதாரணமாக மரியாதைக்குரிய இவர்களே அவர்களே அப்படின்லாம் சொல்லிட்டு போவாங்க ஆனா தளபதியார் அவர்களை பொறுத்தவரை சுருங்க பேசி மக்களுக்கு சப்ஜெக்டை புரிய வைக்க நினைப்பார் நார்மலாக யதார்த்தமான ஒரு பேச்சவர்ட் இருக்கும் எப்போவுமே நாடகத்தனமான பேச்சவர்ட் இருக்காது அந்த அடிப்படையில் அவர் யதார்த்தத்தை வெளியிடும் போது அதை கமெண்ட் பண்ணாங்க வந்து அப்படி பேசுகிறாரு எப்படி பேசுகிறாரு அப்படிலாம் சொன்னாங்க இன்றைக்கி கட்டம் சரியில்லைன்னு சொன்னவங்க பூரா இன்னைக்கு இந்தியாவுனுடைய எதிர்கால கட்டத்தையே அவர் தான் வரைஞ்சிக்கிட்டுருக்கார் காரணம் இன்னைக்கு வந்து மலையாளம் பேசுகிற மக்களாக இருந்தாலும் சரி கன்னடம் பேசுகிற மக்களாக இருந்தாலும் சரி தெலுங்கு பேசுகிற மக்களாக இருந்தாலும் சரி வந்து வங்காளம் வங்கா வங்காளம் பேசுகிற மக்களாக இருந்தாலும் சரி ஒடிசா மொ ஒரிசா மொழி பேசுகிற மக்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இந்தி மொழி பேசுகிற மக்கள் உள்பட அனைவரும் மொழியின்பால் பாராட்ட தெரியாமல் தவிக்கிறார்களே ஒழிய ஆனால் அவரவர் மொழியில் அவர்கள் பேசுவதும் கேட்பதற்கு செவிக்கு இனிமையாகவே இருக்கிறது தொடர்ந்து வலைதளங்கள்ல வந்துகிட்டே இருக்கு மட்டுமல்ல பாராட்டுகிறார்கள் என்று சொல்வதை விட அண்ணன் தளபதியார் மாண்புமிகு மக்களின் முதல்வர் தளபதியார் அவர்களை பாராட்டுகிறார்கள் ஆகவே திமுக பாராட்டு பெறுகிறது அவருடைய செயல்பாடை பார்த்து திமுகங்கிறது ஒரு வலுவான கட்டமைக்கப்பட்ட இயக்கம் மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காக தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு அறிஞர் பேரறிஞர் அண்ணாவால் கட்டப்பட்டு தலைவர் கலைஞரால் அது வந்து மிகப்பெரிய கோட்டையாக எக்கு கோட்டையாக உருவாக்கப்பட்டு இன்னைக்கு தளபதி அவர்களால் கட்டுப்பாடோடு நடத்தப்படுகிற ஒரு மாபெரும் இயக்கம் திமுகங்கிற அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் கட்சி ஒரு புறம் இருந்தாலும் இன்றைக்கு தலைவருடைய செயல்பாடுகள் முதல்வர் ஆன பிறகு அவர் இந்த மக்களுக்கு இந்த பத்து ஆண்டுகளை வந்து இழந்துட்டமேன்னு மக்கள் வருத்தப்படுறாங்க ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே அல்ல தலைவர் கலைஞருடைய காலத்திலேயே இவர் முதல்வராக்கி கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இன்றைக்கு மக்கள்கிட்ட குறிப்பாக இளைஞர்கள்ட்ட இருக்குது காரணம் எல்லா துறையிலையும் இன்னைக்கு மகளிர் துறையாக இருக்கட்டும் ஊனமுற்றோர்கள் அவங்க மாற்றுத்திறனாளிகள் துறையாக இருக்கட்டும் ஏன் கோயில் கிராம பூசாரிகளாக இருக்கட்டும் அனைவரும் அர்ச்சகரா அர்ச்சகராகலாங்கிற அந்த தந்தை பெரியாரின் இதயத்தில் த குத்தப்பட்ட முள் வழி அது போன்ற நிகழ்வாக இருக்கட்டும் இன்னைக்கு ஒவ்வொரு செயல்பாடையும் வாவு சிதம்பரனார் பிள்ளைக்கு வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு மணிமூக மண்டபம் கட்டுறதார் கட்டுறான் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு ஏன் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது இல்லாமல் அந்த இடஒதுக்கீடுக்காக சமூக நீதிக்காக போராடினார்கள் என்று அவர்களுடைய மணிமண்டபம் வரைக்கும் இன்றைக்கி தான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா அவர்கள் போராட்டம் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிராகவே அமைந்திருந்தது பல காலகட்டங்களில் ஆனால் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு ஜாதி மதம் மொழி இனம் எல்லாவற்றையும் மையப்படுத்தி தமிழ் இனம் என்கிற ஒரு கலாச்சார கலவையோடு தலைவர் தளபதியார் அவர்கள் ஆட்சி நடக்கிறது அதனால இவங்க என்னமே அது காரணம் இது காரணம்லாம் சொல்லி யாரும் தப்பிக்க முடியாது அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் இப்போ செந்தில் பாலாஜி போன்றவர்கள் வந்து இப்போ திமுக இருக்காங்க அவங்க ரொம்ப நல்லவங்களா அவங்க மேலே உடல் குற்றச்சாட்டு இல்லையான்ற கேள்வி வருது சரியான கேள்வி இந்த கேள்வியை வந்து நான் உங்க முன்னே வரவே இருக்கிறேன் நானே சொல்லியிருக்கேன் வாலன்றியா பதில் ஆனால் அவங்கள்ட்ட வந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒரு பாடல் உண்டுங்க எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பேர கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பின் வளர்ந்த இடம் தவறாக அன்னை யாரை சொல்றீங்க தாய் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா தான் தாய் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன் அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போது எல்லாமே ஒன்று தாங்க நீங்கள் நான் எதில் இருக்கவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் உங்கள் அம்மா எங்கள் அம்மா வளர்க்கப்பட்ட விதம் தான் நீங்கள் எப்படி வளரீங்க நான் எப்படி வளரீங்க வளர் வளர்கிறது அது மாதிரி ஒரு க இயக்கங்கிறது தாய் வீடை போன்றது தாய் இப்போ எதுக்கு தாய் கழகம் அப்படிங்கிற திமுக பொறுத்த யார் தாய் கழகம்னு சொல்லுவாங்க என்ன காரணம் திமுகவில் இருந்தான் பிரிந்து போயிருப்பார்கள் ஒழிய திமுக எதுலேருந்து பிரிந்து போயிருக்காது அதான் தாய் கழகங்கிறது அப்போ அவங்களுடைய வளர்க்கப்பட்ட இடம் அவர்களுடைய சுற்றுச்சூழல் முக்கியங்க ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊரில் இப்போ இப்போ ஒரு நூறு பேர் திருட இருந்து ஒருத்தர் நல்லாவனாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா வாழவே வளரவே முடியாது நாளுக்கு நாள் அவனை திருடனாக்குறக்கான முயற்சி தான் அதிகமாக இருக்கும் வழியே நல்லவனாக்க மாட்டாங்க அதே ஊர் பூரா நல்லவனாக இருந்து ஒருத்தன் திருடனாக வந்தால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு திருந்திருவான் ஏன்னா அவனுக்கு அசிங்கமாக இருக்குது வெக்கமாக இருக்குது மற்றவங்க பேசும்போது பார்க்கும்போது பொது சபையில் அவங்க கொடுக்குற மரியாதைகள் இதெல்லாம் அசிங்கமாக இருக்கும் அவனுக்கு அது மாதிரி அவர் செந்தில் பாலாஜி என்ன பண்ணார் அவருடைய மேலே குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வேற அது சட்ட ரீதியா அவர் அதை தான் சொல்ல வர்றேன் அந்த காலகட்டத்துக்கும் திமுகவுக்கு சம்பந்த இல்ல அந்த காலகட்டத்தில் அவர் எப்படி இருந்தாரு என்ன பண்ணாரு பண்ணாரா பண்ணலையா இது திமுகவுடைய வேலையும் இல்ல இது திமுகவுக்கு அவசியம் இல்லை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொள்கைக்குரியவராக இன்றைக்கு இருக்கிறார் தலைவருடைய கடைக்கன் பார்வையை அறிந்து செயல்படக்கூடியவராக இருக்கிறார் எங்களுடைய இளைஞர் தலைவர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு சேப்பாக்க தொகுதியில் இந்தியாவிற்கே எம்எல்ஏக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்குன்னு என்றதை செயல்படுத்திட்டு இருக்காரு அவருடைய அன்பை பெற்றவராக இருக்கிறார் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளின் அன்பை பெற்றவராக இருக்கிறார் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற துறை இன்றைக்கு வந்து நவீனமாக பார்க்க பார்க்கப்பட்ட துறையா இபி அந்த மின்சார துறையே இன்றைக்கு வந்து ஒரு நவீனமான துறையா இன்றைக்கு ஆன்லைன் மூலமாகவே எல்லா குறைகளையும் நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு இன்றைக்கு அந்த துறையை கொண்டு சென்று ஆக அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த செயல்பாட்டை அவர் ஈடேற்றிக்கொண்டிருக்கிறார் அதைத்தான் நாங்கள் பார்க்க பார்ப்போமே ஒழிய அதான் ஒன்றுங்க எப்போவுமே ஒன்று உண்டுங்க ஏமாற இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுறவன் இருக்கான்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் திமுகவை பொறுத்தவரை பிறரிடம் யாரையும் ஏமாற்றுவதும் கிடையாது பிறரை ஏமாற்று ஏமாற்றுபவர்களை இயக்கத்தில் வைத்துக்கொள்வதும் கிடையாது அந்த அடிப்படையில் அவங்க அண்ணா திமுகவில் இருக்கும்போது எப்படி இருந்தாங்க என்ன இருந்தாங்க மற்றவங்க இவர் மேல பழி போட்டாங்களா அது நடந்துச்சா நடக்கலை அதெல்லாம் எனக்கு தெரியாது அதுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியத்திலையும் நான் இல்லை அப்படி தான் கட்சியும் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் அவங்க கேக்குறது அண்ணா திமுக சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் அவங்களுக்கு எந்த உரிமையும் அவங்களுக்கு தார்மீக உரிமையும் கிடையாது ஏன்னா திமுக திமுக செந்தில் பாலாஜி ஆன பிறகு திமுக கொள்கை என்னவோ அப்படித்தான் இருக்காரு செந்தில் பாலாஜி நாட் ஓன்லி சந்தில் பாஜி மற்றவங்களை அவங்க கோடிட்டு காட்டினா கூட எல்லாத்துக்குமே இந்த பதிலே பொருந்தும் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாமக கூட்டணி இருக்கு ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் பாமக தனித்து நி நிற்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் இன்னொரு கட்சியில் இருந்தா கூட அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை அதாவது வந்து முதல்ல வந்து ஒரு வலிமையான தலைமை இருக்கணும் எந்த ஒரு கூட்டணியாக இருந்தாலும் வலிமையான தலைமை இருக்கணும் அதிமுக ஒரு வலிமையான தலைமை இல்லை அப்படிங்கிறது அறுபது இடங்களுக்கு மேல ஜெயிச்சிருக்காங்கல்ல அது வேறங்க அறுபது இடத்துக்கு மேல ஜெயிச்சது வந்து எப்பவுமே ஒண்ணு வச்சுக்கோங்க அது என்னன்னு சொல்றது மழை அதாவது வந்து கடும் நல்ல ஒரு வெள்ளம் பெருமலை வந்து வெள்ளம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தருசா இருக்க நிலம் கூட பசு பசுன்னு தெரியும் நம்ம கிராமங்களில் பார்ப்பீங்க பெருமலை வந்து குளத்துல கழுங்கி போச்சுன்னு வைங்களேன் தரிசு கிடைக்கும் பாருங்க நம்ம ரொம்ப நாள் விழுகாமல் போட்டு வச்சிருப்போம் இதில் ஒன்றும் விளையாதுண்ணா சும்மா கிடத்துட்டு போகு அந்த நேரத்தில் தருசில் கூட வெல்றி வெள்ளி விதையை விதைச்சு விடுவோம் ஏன்னா அந்த தரிசுல வந்துடும்டா இப்போ பேஞ்ச மலைக்கு அழகாக வெள்ளி விதை வந்துடும் மூணு மாதம் ஈரப்பதம் இருக்கும்மா அது மாதிரி அண்ணா திமுகவில் வந்து சம்பாரித்து கண்ட அந்த ஈரப்பதத்தை வைத்து கொண்டு மக்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்கியவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் ஆக அந்த வெற்றியை நிரந்தரமான வெற்றி அதிமுக வெற்றியாக கொண்டாட முடியாது எதிர்வரும் காலங்களில் இனிவரும் தேர்தல்களில் அதிமுக பெறுகிற வாக்கு சதவிகிதம் அதிமுக பெருகிற இலக்குகளை தான் வெற்றி தொழிலை நிர்ணயிக்க முடியும் அந்த அடிப்படையில் ஒருவேளை அதிமுக போன பாமகவுக்கு எதிர்காலம் இருக்காது என்ற நிலையில் அவர்கள் எடுத்திருக்கலாம் நம்ம கட்சியை வந்து வலுப்படுத்தணும்னு அவர்கள் நினைச்சிருக்கலாம் அல்லது அதிமுக விட நம்ம போய் புரோஜனம் முடிவு பண்ணியிருக்கலாம் இப்படி பல காரணங்கள் இருக்கு இல்லையா திமுக ஒரு ரைடு நடத்துறாங்களே தவிர கைது நடவடிக்கை மாதிரி எதுவும் தெரியல இது இது ஒரு அரசியல் ஒரு ஐம்பது நாள் கூட கிடக்கலங்க மே மாதம் ஏழாம் தேதி தலைவர் பொறுப்பேற்றிருக்காரு ஜூன் ஏழு ஜூலை ஏழு ஆகஸ்ட் ஏழு செப்டம்பர் ஏழு இன்னும் அக்டோபர் ஏழு வரல கிட்டத்தட்ட மிடில் நினைக்கிறான் இன்னைக்கு பதினேழு கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நாளுங்க இந்த நூற்றி முப்பது நாளுக்குள்ளே ஒரு மனிதன் என்னதான் இருந்தாலும் எவ்வளோ வேகமாக தான் செயல்பட முடியும் ஆனால் இவ்வளோ நடவடிக்கைகள் வந்து மிகப்பெரிய வேகங்க ஒரு பக்கம் தேவைகள் ஒரு பக்கம் மக்கள் பிரச்சனைகள் ஒரு பக்கம் நீங்கள் சொல்லும் போல கொரோனா கட்டுப்பாடு ஒரு பக்கம் நிதி பற்றாக்குறை ஒரு பக்கம் பட்ஜெட் தாக்கல் ஒரு பக்கம் அமைச்சரவை ஆய்வு கூட்டங்கள் எந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொரு துறைக்கும் மாசத்துல ரெண்டு நாள் ஆய்வு கூட்டம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த துறை அமைச்சர் அந்த துறை செயலாளர்களை முதலமைச்சர் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கீங்க ஏது பண்ணியிருக்கீங்க கடந்த கூட்டத்தில் என்ன கொடுத்தீங்க இந்த கூட்டத்தில் ரிப்போர்ட் என்ன இருக்குது எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்கு எவ்வளோ பேர் பயனாளிகள் பயன்பெற்ற இதுக்கடையில் உங்கள் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் உங்கள் தொகுதியில் தற்பொழுதைய முதல்வர் அப்படிங்கிற ஒரு மனுக்கள் வந்து வாங்கப்பட்ட நாலு லட்சம் மனுக்களில் கிட்டத்தட்ட மூணு லட்சம் மனுக்களுக்கு அருகாமையில் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு அந்த கோரிக்கைகள் மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு அதுக்கிடையில் இடஒதுக்கீடு வேலைவாய்ப்புகள் இப்போ வந்து ஒரு லட்சம் பேர்த்துக்கு இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு அப்புறம் வேளாண் எதிர்ப்பு தடை சட்டம் வேளாண் சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் சட்டமன்றத்தில் இப்போ நீட்டுத் தேர்வு பிரச்சனை இப்படி ஒவ்வொரு ஃபைட்டாக ஒவ்வொரு பிரச்சனையாக த ஒன்றுன்னா பண்ணி 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 வரும்பொழுது எவ்வளோ வேகமாக ஃபாஸ்ட்டாக ஓடிருக்கும் பாருங்கள் தலைவர் அவர்கள் சைக்கிள் ஓட்டுவதில் மட்டும் ஃபாஸ்ட் அல்ல உடற்பயிற்சி செய்வதில் மட்டும் ஃபாஸ்ட் அல்ல அரசாங்கத்தை நகர்த்தி செல்வதில் மக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதில் மக்களுக்கு செயல்பாடு திட்டங்களை கொண்டு வருவதில் ஆட்சியை மேலோக்கி எடுத்துச் செல்வதில் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக இருப்பதில் மிகப்பெரிய வேகம் எடுத்து ஓடுகிறார் நேரத்துக்கு மிக்க நன்றி சார் வணக்கம்